வெல்கம் டு கிரேசி மங்கி. நான் அனிஷ் பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக நம்ம டேங்கில் அப்கிரேட் பண்ண கலர்ஃபுல்லான அட்டகாசமான க்ளோ ஃபிஷ் டெட்ராஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஐ ஆம் நாட் ஆப்பிரிக்கன் மங்கி, ஐ ஆம் பாவம் நார்மல் மனுஷன் ஃப்ரம் இந்தியா. க்ளோ ஃபிஷ் டெட்ராஸை பற்றி சொல்லணும்னா, க்ளோ ஃபிஷ் டெட்ராஸ் தான் வந்து ஒரு பேசிக்காகவே ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ். அதாவது மினிமம் ஒரு 6 ஃபிஷ் இல்லை ஒரு 8 ஃபிஷ், 10 ஃபிஷ் அது மாதிரி வந்து நம்ம மொத்தமாக வாங்கி போடும்போது அது வந்து நல்ல ஜாலியாகவே இருக்கும், நல்ல ஆக்டிவாக இங்கேயும் அங்கேயும் சுற்றிகிட்டு இருக்கும். அண்ட் டேங்குக்கு வந்து ரொம்பவுமே கலர்ஃபுல்லான ஒரு அழகு சேர்க்குற இது, இந்த மாதிரி ஸ்கூலிங்காக இருக்கும் போது ரொம்பவுமே அழகாக இருக்கும். அண்ட் இந்த டைப் ஆஃப் ஃபிஷஸ் வந்து ரொம்பவும் ஈஸி டு மெயின்டைன். வேறு ஒரு நாளுக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை நீங்கள் வந்து இதுக்கு ஃபீட் பண்ணால் போதும். அண்ட் நார்மல் பெல்லட்ஸ் கொடுத்தீங்கனாலே போதும். அண்ட் ஆடட் டு தட், நம்ம வந்து இது பிளான்டட் அக்வேரியமில் போடும்போது ஃபிஷஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே என்ஜாய் பண்ணும். இது தவிர ஒரு முக்கியமான ஃபீச்சர்னு என்னென்னு பார்த்தோன்னா, இதோட ஃப்ளாரசன்ட் க்ளோயிங் ஸ்கின் தான். அது எப்படி நேச்சுரலாகவே இப்படிலாம் ஸ்கின் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது. 1999 சிங்கப்பூரில் இருந்து ஒரு டாக்டர் ஜுயங் காங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஜெல்லி ஃபிஷில் அதுக்கு வந்து ஃப்ளாரசன்ட் ஃபீச்சர் கொடுக்குற ஒரு ஜீனை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து ஃபிஷ்ஷுக்கெலாம் கொடுத்து அதுக்கு வந்து ஒரு ஃப்ளாரசன்ட் ஃபீச்சர் வர மாதிரி கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அதுதான் வந்து நேச்சுரலி வந்து ப்ரீட் பண்ணி இப்போ நம்ம லோக்கல் மார்க்கெட் வரைக்கும் வந்து, அது லோக்கல் மார்க்கெட்லேருந்து எங்கள் வீட்டு அக்வாரியம் வரைக்கும் வந்து பயங்கரமாக அழகுபடுத்திகிட்டு இருக்கு. ரொம்பவுமே என்ஜாய் பண்ணுறோம் லாஸ்ட் 1 வீக்காக இந்த க்ளோ ஃபிஷ் டெட்ராஸ். க்ளோ ஃபிஷ் டெட்ராஸ் வந்து பொதுவாகவே வந்து ரொம்பவுமே சதுவான மீன்கள். ஸோ வேறு வந்து எந்த ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஃபிஷஸாக இருந்தாலும் கூட ஒரு கம்யூனிட்டி டேங்கில் வந்து இந்த மீனை கூட சேர்த்து போடலாம். ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்லோ மூவிங் ஃபிஷஸ் இல்லை கொஞ்சம் ஃபின்ஸ் பெருசாக இருக்க ஃபிஷஸ் இந்த மீனோட சேர்த்து போடும் போது வந்து என்ன மேட்டர்னா, அது ஃபின்ஸை போய் கொத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரிப்பட்ட மீனெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. க்ளோ ஃபிஷஸோட ப்ரீடிங்கை பற்றி பார்த்தீங்கன்னா, க்ளோ ஃபிஷஸ் வந்து முட்டையிடுற இனத்தை சேர்ந்தது. ஃபீமேல் க்ளோ ஃபிஷ் வந்து பேரண்டல் ஸ்டேஜ் அட்டைன் பண்ணதுக்கப்புறமா எவ்ரி 2 to 3 days வந்து முட்டை வச்சுட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஃபீமேல் வந்து முட்டை வச்சதுக்கப்புறம் மேல் வந்து அந்த முட்டையெல்லாம் வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணும். ஸோ ஒன்ஸ் ஃபெர்டிலைஸ் பண்ணியாச்சுன்னா வித்தின் ஒரு 2 to 3 days வந்து சின்ன மீன்லாம் வந்து மேலே ஒரு முட்டை வச்சதுன்னா பார்த்திங்கன்னா வந்து அப்ராக்சிமேட்லி வந்து ஒரு 100-200 அந்த மாதிரியான மீன்கள் வந்து வரதுக்கு வாய்ப்பு. நம்ம அக்வாரியம் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் வாங்கி ஒரு அபவுட் 1 week தான் இருக்குங்கிறதுனால இது வரைக்கும் எக்ஸ்லே பண்ணல. ஸோ இந்த மீன் வந்து நம்ம அக்வாரியம்க்கு வந்து நல்லா பழக்கப்படணும். நல்லா பழக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் வந்து இதில் எக்ஸ்லே பண்ண தொடங்கணும். ஸோ ஒன்ஸ் எக்லே பண்ணி அது ஃபெர்டிலைஸ் ஆகி ஸோ பேபீஸ்லாம் வர தொடங்கினது, அப்புறம் கண்டிப்பாக புது வீடியோ அதை பற்றி டீட்டெயில்டாக போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபிஷஸ் அக்வாரியம் பார்த்தோன்னா நிறைய வீடியோஸ் இன்னும் லைனப்பில் இருக்குது. ஸ்டே டியூன்ட்.